மறுநாள் காலை மதுரை காமராசர் சாலையில் நடந்த கூட்டத்தில் தான் முதன் முதலில் அவர் டிஎன்பிஎல் தமிழ். வணக்கம் அண்ணா. வணக்கம் அமைச்சரே. இப்போதெல்லாம் மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை புத்தகத்தோடே இருக்கிறீர்களே, என்னமண்ணா இந்த திடீர் மாற்றம்? இதற்கே இப்படி ஆச்சரியப்பட்டால் எப்படி அமைச்சரே? நம் நாட்டு மக்களுக்கு சத்திய சோதனை புத்தகத்தை வைத்து நான் வகுப்பெடுக்க போகிறேன், தெரியுமா உமக்கு? இந்த நாட்டுக்கு இவ்வளவு பெரிய சத்திய சோதனையா? என்ன அமைச்சரே முணுமுணுக்கின்றீர்? அதற்கெல்லாம் நாம் முதலில் காந்திய வழிகளை பின்பற்ற வேண்டும் அண்ணா. இனிமேல் நானும் காந்திய வழியில் தான் வாழப்போகிறேன். என்ன சொல்லுகிறீர் மன்னா? காந்தி ஒரு இடத்தில் சொல்லுகிறார், உழைக்காமல் உண்ணக்கூடிய உணவு திருடுவதற்கு சமம் என்று. அப்படியானால் இதுவரை நீங்கள் திருடுவதற்கு சமமான உணவைத்தான் உண்டு உயிர் வாழ்ந்து வருகிறீர்களா? இதுவரை நான் உயிர் வாழ்ந்தது இருக்கட்டும், இனி உங்களுக்கு உயிர் வாழ ஆசை இல்லையா? மன்னா, நான் அப்படி சொல்லவில்லை. காந்தியத்தை கடைபிடிப்பதெல்லாம் நமக்கு மிகவும் கடினம். என்ன அமைச்சரை திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்றும் கடினம் இல்லை. இனி ஆட்டுப்பால் தான் என் உணவு, நேர்மைதான் என் உயிர் மூச்சு, அகிம்சை தான் என் அடுத்த தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கும் சொத்து, என் உதடுகள் இனி உண்மையை மட்டும்தான் உச்சரிக்கும். இந்த உலகத்தின் மிகப்பெரிய பொய்யே இதுதான். அதோ அங்கே பாருங்கள், என் பூஜை அறையில் புதிதாய் ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தில் இருப்பவர் யார் மன்னா? அமைச்சரே, அவர்தான் நம் மகாத்மா காந்தி. என்னமண்ணா, காந்தியை எனக்கு அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவரின் புகைப்படம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாதா? உங்கள் பூஜை அறையில் இருக்கும் அந்த புகைப்படத்தில் இருப்பவர் தலைப்பாகை, ஜிப்பா, பளபளக்கும் வேட்டி, அங்கி அணிந்து படோடாபமாக இருக்கிறார். அமைச்சரே, இந்த புகைப்படத்தில் இருப்பது நம் மகாத்மா காந்தியே தான். மன்னா, எனக்கு காது குத்தி கடுக்கன் எல்லாம் போட்டாகிவிட்டது. இப்போது கொரோனா கஷ்டத்திற்காக அடகு கடையில் இருக்கிறது. நான் இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன், நீங்கள் நம்ப மறுக்கிறீர்களே அமைச்சரே. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த புகைப்படத்தில் இருப்பது போன்ற உடையைத்தான் அணிந்து வந்தார். ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி பேசுவதற்காக 1921 செப்டம்பர் 21 இது போன்ற உடையோடுதான் மதுரைக்கு வந்தார். அப்படி வரும் வழியில் ஏழ்மையால் உடுக்க உடையின்றி குளிரால் நடுங்கி அவதிப்பட்ட பாமர விவசாயிகளை பார்க்கிறார். அந்த விவசாயிகளின் நிலை மகாத்மா காந்தியினுடைய மனதை மிகவும் பாதித்தது. அப்போது நம் நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு மூலம் துணியாவது கிடைக்கட்டுமே என்ற எண்ணத்தில் தன்னுடைய ஆடம்பர உடைகளை களைந்து வெறும் வேட்டி துண்டுக்கு மாறினார். நாட்டு மக்கள் அனைவரும் முழு ஆடை உடுத்தும் வரை தானும் அரையாடையோடுதான் வாழப்போவதாக சபதமே. மறுநாள் காலை மதுரை காமராசர் சாலையில் நடந்த கூட்டத்தில் தான் முதன் முதலில் அவர் அரையாடை தரித்து கலந்து கொண்டு பேசினார். அப்படி பேசும்போது இந்த ஆடை மாற்றத்திற்கான காரணத்தையும் விளக்கினார். அன்று முதல் இறுதி வரை அவர் அரையாடையோடுதான் வாழ்ந்தார். ஓ, தமிழ்நாட்டிற்கு வந்துதான் அரையாடை மனிதராக மாறினாரா நம் அஹிம்சாவாதி? சரிமண்ணா, நீங்கள் ஏதேனும் அவசரப்பட்டு அப்படி அரையாடை கட்டுவதாக முடிவெடுத்து விடாதீர்கள். நான் பல நாட்களுக்கு முன்பே முடிவெடுத்து பணியாளர்களை காதி பவனுக்கு அனுப்பி ஆடி தள்ளுபடியில் அரை டஜன் ஆடைகளை எடுத்து வர சொல்லிவிட்டேன். அதோ பாருங்கள். ஏன் மன்னா இவ்வாறெல்லாம் செய்கிறீர்கள்? அவர் அரையாடை உடுத்தினார் என்றால் அவர் உலக உத்தமர். நீங்கள் எல்லாம் அரையாடை உடுத்தி காந்தியவாதிகள் முன் சென்றால் பெரிய கலவரமே வந்துவிடும் மன்னா. நிச்சயமாக கலவரம் நடக்காது அமைச்சரே, ஏனென்றால் அவர்கள் அஹிம்சாவாதிகள். சரி, நீங்கள் அரையாடை அணிந்ததை கண்டித்து அவர்கள் காந்திய வழியில் உண்ணாவிரதமிருந்தே உயிர் துறந்து விடுவார்கள், போதுமா? டிஎன்பிஎல் தமிழ்.